ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான ஒரு ஹோம்மேட் ஸ்லைம் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். போராக்ஸ் இல்லாமல் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னா, நான் ஒரு ஸ்லைம் பண்ண போய் அது வேறு மாதிரி முடிஞ்சு ஏதோ ஒரு மாதிரி நான் ஸ்லைம் மேக் பண்ணிட்டேன். ஸோ எப்படி மேக் பண்ணேன் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஆக்டிவேட்டர் தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு குட்டி பவுல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். எந்த வாட்டர்னாலும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து டிடர்ஜென்ட் பவுடர், பவர் டிடர்ஜென்ட் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஸ்லைம் மேக் பண்ணதே இல்லை, ஸோ அதனால் இதுலேயும் வருமானு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா தண்ணியில் கரையிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட சால்ட்டோ பேக்கிங் சோடாவோ எதுவுமே ஆட் பண்ணல, வெறும் அந்த பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஆக்டிவேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் வந்து ஒரு வேறு பவுலில் மாற்றிக்கிறேன், ஏன்னா இது கொஞ்சம் வசதியாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆக்டிவேட்டர் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து க்ளூ எடுத்துக்கிறேன், நான் வந்து ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஃபெவிகாலை டைரெக்டாக அந்த ஆக்டிவேட்டரில் சேர்க்க போகிறேன். நம்ம எப்பயும் நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பவுலில் ஃபெவிகால் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட்டர் சேர்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அந்த ஆக்டிவேட்டரில் ஃபெவிகாலை வந்து சேர்த்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுறக்கூடாது. இந்த ஃபெவிகாலை அப்படியே வந்து ஒன்று அப்படியே ஜாயிண்டாக இருக்கிற மாதிரியே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். அதாவது நம்ம இந்த மாதிரி கையில் பிடிச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது அந்த ஃபெவிகால்லாம் தனித்தனியாக போயிடாமல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடாமல் நார்மலாக இந்த மொத்தமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆக்டிவேட்டரில் அந்த ஃபெவிகால் வந்து நல்லா சேர்ந்தோன்னா நமக்கு ஸ்லைம் மாதிரி கிடைக்கும். ஸோ அதை வந்து நம்ம தனியாக வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது அந்த நம்ம ஃபெவிகால் ஊற்றினோம்ல, அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகி ஸ்லைம் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பவுலில் இருக்குல்ல, அதை வந்து நம்ம தனியாக ஃபில்டர் பண்ணி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ அந்த தண்ணியை வந்து புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது அந்த ஸ்லைமில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு ஸ்லைம் கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா விம் லிக்யூட் இருக்குல்ல, எந்த டிசோப் வேணாலும் எடுத்துக்கலாம். பிரில் லிக்யூட், விம் லிக்யூட் எதுனாலும் எடுத்துகிட்டு நல்லா அதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி தயிர் மாதிரி இருக்கும் நமக்கு, ஸோ பார்க்குறதுக்கு. இப்போது இதை வச்சும் நம்ம வந்து ஸ்லைம் விளையாட முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது இந்த இதை அந்த தயிர் மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த ஆக்டிவேட்டருக்குள்ளே நம்ம அகைன் வந்து போடணும். அதாவது ஃபெவிகால் ஆட் பண்ணோம்ல, அதே மாதிரி இதையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும். அந்த மாதிரி எடுத்தோம்னா நமக்கு ஸ்லைம் ஸ்டேஜுக்கு இப்போ சூப்பராக சாஃப்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எந்த டிசோப் வேணாலும் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் அந்த தண்ணியை முடிஞ்ச வரை எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ சூப்பரான ஒரு சாஃப்டான ஸ்ட்ரெச்சியான ஸ்லைம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கையில் வச்சு விளாண்டேன். அதுக்கப்புறம் தம்ப்நெயிலுக்கு ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன். அந்த ஸ்லைம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஹார்டாயிருச்சு. இப்போ பார்க்கும்போது செம்மையாக இருக்குதுல்ல. ஸோ 5 மினிட்ஸ், ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தா அந்த ஸ்லைம் வந்து இழுக்கவே முடியல, அந்தளவு ஹார்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிசோப் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி அந்த ஸ்லைமில் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதாவது நல்லா போட்டு கையில் மிக்ஸ் பண்ணேன். ஏன்னா வந்து ஸ்பூன் வச்செல்லாம் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் ஆகாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்லைம் வந்து ஹார்டாயிருச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பிரில்லிக்கியோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்லைம் ஹார்டானது கொஞ்சம் சாஃப்டாக ஸ்ட்ரெச்சியாக இழுக்கிற மாதிரி வந்துருச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, அப்படியே உங்களுக்கும் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு ஹார்டாயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரில் லிக்யூடோ விம் லிக்யூடோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ளஃபியான சாஃப்டான ஸ்லைம் வந்து நமக்கு கிடைக்குது. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். விளையாடுறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் டிடர்ஜென்ட் பவுடரில் பண்ண ஸ்லைம் வந்து ஃபெவிகாலில் பண்ண ஸ்லைம் இந்த மாதிரி ஹார்டாச்சுன்னா இந்த பிரில் லிக்யூடோ விம் லிக்யூடோ சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஸ்லைம் பண்ண போய் ஏதோ மாதிரி முடிஞ்சிச்சு, பட் நல்லா இருக்குது ஃபைனல் ரிசல்ட் பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச்சியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நிறையா ஹோம்மேட் ஸ்லைம் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்லைமில் கொஞ்சம் நேரம் விளாண்டு பார்ப்போம் எந்த மாதிரிலாம் விளாட முடியுதுன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பபிள்ஸ் வர ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு வரலை, பபிள்ஸே வரலை. ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை.